வணக்கம் நண்பர்களே, நாம் சொல்கிற விஷயம் சின்னதாக இருந்தாலும் பல பேருடைய லைஃப்பில் அது வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் அது யூஸ்ஃபுல்லாக தான் போயின்னு இருக்குது. இப்போ சொல்கிற விஷயமும் அது போல தான். நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா தளம் ஒட்டிட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களால ஏசியை அவங்களால போட முடியலை. நான் போன நேரம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக டைம் லஞ்ச் டைம் போயிருந்தேன். வீட்டுக்குள்ளார உட்காரவே முடியல. அவங்களும் அந்த அணில் தான் உட்காந்து நிற்கிறாங்க, ஃபேன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ஹீட்டில் வந்து உட்காரவே முடியல. ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்ன டிப்ஸை தான் இப்போ உங்ககிட்டையும் சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கூட சரி ஒரே இடத்துல இருந்ததுனாக்கா அந்த தண்ணியை தொட்டு பாருங்கள், அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதே தண்ணி வந்து அதே மதியம் டைமு ஆற்று தண்ணியை தொட்டு பாருங்கள், ஆற்று தண்ணி வந்து ரன்னிங்கிலே இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்காது. இதே தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஏசியும் பண்ணுது. உள்ளார இருக்கிற ஹீட்டான காற்றை வெளியில் தள்ளுது. ஸோ வெளியில் இருக்கிற காற்று ஆட்டோமேட்டிக்காக உள்ளார வருது. இந்த சர்க்குலேஷனை தான் வந்து ஏசியும் பண்ணுறதால தான் உங்களுக்கு வந்து கூலிங்கிற ஒரு விஷயமே அங்கே ஏற்படுது. ஏசி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையில் நான் அவங்கள பற்றி பேச வரல. ஏசி போட முடியல நினைக்கிற நீங்கள் இருந்தீங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த காற்று ஒரே இடத்துல தங்கினதுனாக்கா அது கண்டிப்பாக ஹீட்டாக தான் இருக்கும். அந்த காற்று வந்து வெளியில் நீங்கள் தள்ளணும், புதிய காற்று உள்ளார வரணும். இதுதான் பேசிக்கான விஷயம். இதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாஸ்ட் ஃபேனு பாருங்கள், உங்களுக்கு படத்தை காட்டுறேன். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேக்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கின்னு வந்து வீட்டில் ஜன்னல்கிட்டேயோ இல்லை வந்து மேல் பகுதியில் கூட நீங்கள் வந்து காற்று வெளியேற்றுற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கனாக்கா அதன் பிறகு பாருங்கள். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். காற்று வந்து உள்ளே கொண்டு வர மெத்தடும் இருக்கும், அதே நேரத்தில் காற்றை வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது சுவிட்சும் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் காற்றை வந்து வெளியில் அனுப்புகிற மெத்தட கூட நீங்கள் அந்த சுவிட்சில் ஆன் பண்ணி விட்டீங்க, பட்டன் ஆன் பண்ணிவிட்டு வெயில் டைம்லாம் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். உள்ளார எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் அந்த காற்றை வந்து வெளியில் தள்ளிடும். வெளியில் தள்ளும் போதே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பக்கம் காற்று உள்ளார வர்றதுக்கு ஜன்னல் கூட திறந்து வைங்க. வெளியில் இருக்கிற நல்ல காற்று உங்களுக்கு உள்ளார வரும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சில்லுன்ற மெத்தட் தான் வரும். இதுமாரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இதுதான் ஃப்ரெண்டுக்கு சொன்ன, அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு ஓட்டு வீடாக இருந்தாலும் கூரை வீடாக இருந்தாலும் மெத்த வீடாக இருந்தாலும் சரி தான், காற்றை வெளியில் அனுப்புறதுக்கான வழியை பாருங்கள். அதுக்கு சரியான தீர்வு குறைந்த பட்ஜெட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேனு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பர்களே, நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸு உங்களுக்கு பயன்படாட்டாலும் இந்த ஏசி வாங்க முடியாத நண்பர்களுக்கு பயன்படும். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்ககிட்ட ஒன்றுன்னு சொல்கிறேன், நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் டிப்ஸு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும், எங்களுக்கும் ஒரு கவுண்டிங் கிடைக்கும். ஸோ நாங்களும் ஆர்வமாக உங்களுக்கு பல வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே.